வணக்கம். நான் டாக்டர் தீபுராஜ் சம செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் வந்து எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற லைனிங் வந்து கர்ப்பப்பைக்கு வெளியில் வரும்போது அது ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் ஆங்கில மொழியில் சொல்லுவோம். முக்கியமாக அது கர்ப்பப்பை விட்டு வெளியில் வரும்போது கருவினை குழாய், கருப்பை அண்ட் பெல்விஸ் இஸ் அடிவயில சில ஏரியாவில் வளரும். இந்த நோய்க்கு ஏன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் என்றால், இது சீக்கிரமாக கண்டுபிடிச்சா சுலபமாக குணப்படுத்திடலாம், பட் லேட்டாக கண்டுபிடிக்கும் போது அது வந்து ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தி விடும். அட் த சேம் டைம் முக்கியமாக மலட்டுத்தன்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ். சரி, இப்போது இது எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கிற அந்த லைனிங் வந்து வெளியில் வருது. கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கிற லைனிங் வந்து எப்படி வரும் என்றால், கர்ப்பப்பைக்கும் கருவணை குழாய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் வந்து கருவணை குழையோட நுனிப்பகுதியில் வந்து முடியுது. அந்த கருவணை குழையோட நுனி வந்து வயிற்றுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. மாதவிடாய் வரும்போது பெண்மணிக்கில் வந்து ரத்தம் கசைவு வரும்போது 95% கசைவு வந்து பெண் பிறப்புறுப்பு வழியாக வந்துடும். 5-10% வந்து பேக் ஃப்ளோ ஆர் ரெட்ரோகிரேட் ஃப்ளோவான அந்த கருவணை குழாய் வழியாக வயிற்றுக்குள்ளே சிந்த ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் வயிற்றுக்குள்ளே சிந்த ஆரம்பிக்கும் போது அது வந்து இம்ப்ளான்டேஷன் தான் ஆகிடும். இம்ப்ளான்டேஷன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சில பகுதியில் வந்து அது ஒட்டி வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கப்புறமா மாதவிடாய் வரும்போது அந்த இம்ப்ளான்ட் எண்டோமெட்ரியோசிஸ் ஸ்பாட்ஸ் கூட கர்ப்பையில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் மாதிரி ரத்த கசிவு ஆரம்பிக்கும். அந்த ரத்த கசிவு வரும்போது ப்ளீடிங் வந்து வயிற்றுக்குள்ளே ஆரம்பிக்கும். அந்த ப்ளீடிங்னால இன்ஃப்ளமேஷன் வரும். இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் சைட்டகைன்னு சொல்லுவோம்ல, அந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வலியும் ரத்தம் சேதாரமும் கூடுதலாக இருக்கும். சரி, எண்டோமெட்ரியோசிஸ்க்கு வந்து முக்கியமான அறிகுறிகள் என்னென்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சிம்டம் ஆர் அறிகுறி வந்து பெயின். அந்த பெயின் வந்து வரும்போது ரொம்ப சிவியராக பேஷண்டை பாதிக்கும். பெயின் வந்து யூஸ்வலாக கர்ப்பப்பையில் தான் ஆரம்பிக்கும். மற்றபடி கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கருவினை குழாய், கருப்பை, ரெக்டம் அதாவது பின்துவாரம் அண்ட் பெல்விஸ்லையும் வலி ஆரம்பிக்கும். வலி வந்து அங்கேருந்து பேக் சைடுக்கும் பரவும், தொடை பின்பகுதிக்கும் பரவும், கால் வரைக்கும் அந்த வலி பரவுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கடுமையான வலி வரும்போது நடக்க முடியாத சில பேஷண்ட்ஸ் அவதிப்படுவாங்க. நிற்கக்கூட முடியாமல், எக்ஸசைஸ் பண்ண முடியாமல், உட்காரக்கூட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. சில பேருக்கு வந்து அந்த எண்டோமெட்ரிக் ஸ்பாட்ஸ் பிளாடர் அதாவது சிறுநீர் பைக்கு வந்து போயிடுச்சுன்னா யூரின் பாஸ் பண்ணும்போது கூட அவங்களுக்கு ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் வந்து மலட்டுத்தன்மை. எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறது வந்து கர்ப்பம் நிற்கக்கூட வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போய் இந்த மலட்டுத்தன்மையோட காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். மற்ற அறிகுறிகள் வந்து கான்ஸ்டிபேஷன். நான் சொன்ன மாதிரி அந்த எண்டோமெட்ரியோசிஸ் ஸ்பாட்ஸ் வந்து ரெக்டம் அதாவது பெருக்குள்ள நுனிப்பகுதியை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா சில பேருக்கு வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப டைட் ஆகிடும். மழை சீக்கிரமாக வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ மழை சீக்கிரம் வந்து அடிக்கடி வர்றதுக்கு கூடுதலான ஒரு வாய்ப்பு இருக்குது. மழை சீக்கிரம் தவிர சில பேருக்கு டேரியாவும் வரும். ரொம்ப வலினால அந்த பெருக்குள்ள வந்து துடிச்சு போய் சில பேருக்கு வலியும் இந்த டேரியாவும் ஃபார்ம் ஆகிடும். இது ஒரு முக்கியமான அறிகுறி வந்து இரெகுலர் பீரியட்ஸ். எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கணும் வந்து மாதவிடாய் வந்து ஒழுங்காக வராது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. மாதவிடாய் வந்து ஒழுங்காக வராத பட்சத்தில் நம்ம உடனடியாக டாக்டர்ஸ்கிட்ட போய் இதனால் இந்த மாதவிடாய் ஒழுங்காக வராத ஒரு காரணம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணும். இதை தவிர சில பேருக்கு வந்து கொமட்டலும் வாந்தி ஏற்படும். சில பேருக்கு வந்து மைக்ரைன் ஏரியாக்கும் வரதுக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது. இப்போ நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். முக்கியமான காம்ப்ளிகேஷன் வந்து அடிஷன் ஃபார்மேஷன். அடிஷன் என்றால் உறுப்பும் உறுப்பும் ஒட்டிக்கிறக்கூடிய ஒரு தன்மை. கர்ப்பப்பையும் கருவினை குழையும் ஒட்டிக்கும். கருப்பையும் கருவினை குழையும் ஒட்டிக்கலாம். கருப்பை, கர்ப்பப்பை, கருவினை குழை மூணும் சேர்ந்து ஒட்டிக்கலாம். சிறுகுடல், கருப்பை, கருவினை குழை கூட ஒட்டிக்கலாம். பெருகுடல், கர்ப்பப்பை, கருவினை குழை ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அடிஷன் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஏரியா வந்து ரொம்ப ரெசிஸ்டராக இருக்கும். பேஷண்ட் வந்து நிறைய பெயின் இருக்கும். சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அடிஷன்ஸும் உற்பத்தி ஆகும். இன்னொரு ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் வந்து டியூமோ ஓவேரியன் ஆப்சஸ், அதாவது கருப்பையும் கருவினை குழையும் சேர்ந்து சீல் கட்டி ஃபார்ம் ஆகுது. இதை தவிர
நான் சொன்ன மாதிரி உறுப்பும் உறுப்பும் ஒட்டி ஸ்கேரிங் அண்ட் அடிஷன் ஃபார்ம் ஆகும்போது க்ரானிக் பெல்விக் பெயின் உற்பத்தி ஆகிற ஒரு கண்டிஷன் வந்துடும். அந்த மாதிரி க்ரானிக் பெல்விக் பெயின் இருக்கும்போது லைஃப் ஸ்டைல் அவர் குவாலிட்டி ஆஃப் லைஃபே ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். நாலாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது மலட்டுத்தன்மை. என்னமெண்டிஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும்போது டெஃபரெண்டாக பேஷண்ட் வந்து இந்த மலட்டுத்தன்மை வந்துடும். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சீக்கிரமாக டாக்டர்ஸ் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் வந்து உடனடியாக ஆரம்பிக்கிறது நல்லது. சரி, இப்போ நம்ம டயக்னோஸ் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமானது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி டேக்கிங் எடுக்கும்போது அறிகுறிகளை என்னென்ன பேஷண்ட்டையும் நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க, அதை வச்சு நம்ம சுதாரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஒரு வேலை எண்டோமெட்ரிஸ் இருக்குன்னு. இதை தவிர ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது அடிவையில் வலியும் பிறப்புறுப்பு வழியாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தொட்டு பார்த்தாலே பிறப்பு வலியும் இருக்கும்போது என்னமெண்டிஸ் தான் ஒரு காரணமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், ஏன் எம்ஆர்ஐ கூட பண்ணி பார்க்கலாம். பட் இதெல்லாம் ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் மட்டும்தான். கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி. அப்படி என்றால் துப்புள் வழியாக கேமரா வச்சு வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறது. அந்த லேப்ரோஸ்கோப்பியோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா அது டயக்னோஸ்டிக் மட்டும் இல்லை தெரப்பியூட்டிக்கும். டயக்னோஸ்டிக்னா இந்த என்னமெட்ரிஸ் கண்டிஷனை நம்ம தெரிஞ்சு டயக்னோஸ் பண்ணுறது. தெரப்பியூட்டிக்னால் அந்த டயக்னோசிஸ் மட்டும் இல்லை அந்த என்னமெட்ரிஸ்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் வந்து ஒரு பூர்ண நிவாரணம் கொடுக்குறது. இந்த மாதிரி டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது ஸ்டேஜிங்கும் ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்டேஜிங் என்றால் எவ்வளோ சீரியஸான ஒரு என்னமெட்ரிஸ்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸ்டேஜ் 1 டு ஸ்டேஜ் 4 இருக்குது. ஸ்டேஜ் 1 என்றால் மினிமல், ஸ்டேஜ் 2 என்றால் மைல்டு, ஸ்டேஜ் 3 என்றால் மாடரேட்னு சொல்லுவோம், ஸ்டேஜ் 4 தான் ரொம்ப ரொம்ப சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கண்டிஷன். சரி, இப்போ நம்ம டயக்னோஸ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம். ட்ரீட்மெண்ட் வரும்போது நம்ம முக்கியமாக மெடிக்கல் தெரப்பி இருக்குது, ஹார்மோனல் தெரப்பி இருக்குது, சர்ஜிக்கல் தெரப்பி இருக்குது. மெடிக்கல் தெரப்பி என்றால் அது சிம்டம்ஸ் ஆர் அறிகுறிகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து க்ரானிக் பெல்விக் பெயின் இருக்கும். அந்த க்ரானிக் பெல்விக் பெயினுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு வந்து வலி மாத்திரை இல்லை வலிக்கு ஊசி போடுவாங்க. இதை தவிர மெடிக்கல் தெரப்பின்னு வரும்போது நிறைய பேருக்கு வந்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கொடுப்போம். அந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த மாதவிடாயை வந்து தள்ளி போட வைக்கும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸோட ஃபிளேரப்பை வந்து கொஞ்சம் குறைக்கும். இதை தவிர சில மருந்துகள் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டேனசோல் என்று ஆல்சோ ஜிஎன்ஆர்ஹெச் அனலாக்ஸ். இந்த ரெண்டு மருந்துகள் எப்படி வேலை செய்யும் என்றால் பெண்மைத்தனத்தை கொஞ்சம் குறைக்கும், ஆண்மைத்தனத்தை கொஞ்சம் கூட்டும். இந்த காலகட்டத்தில் இந்த மெடிசன் அவ்வளோ பயன்படுத்துறதில்ல, ஏன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். இதை தவிர மூன்றாவது ஒரு மெடிசன் வந்து அரோமேட்டிக் இன்ஹிபிட்டர்ஸ். அது என்ன பண்ணும் என்றால் பெண்மைத்தனம் ஒரே ஒரு சுருதி ஈஸ்ட்ரஜன் சொல்லலை அதோட ஃபார்மேஷன் வந்து பிளாக் பண்ணும். ஏனென்றால் ஈஸ்ட்ரஜன் கசியும் போது தான் அந்த எண்டோமெட்ரியோசிஸோட ஆக்டிவிட்டி வந்து கூடுதலாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டோட மெயின் ஸ்டேயே அந்த எண்டோமெட்ரியோசிஸோட ஆக்டிவ் வந்து குறைக்கிறது தான். அதனால தான் இந்த மாதிரி சில மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்தணும். சரி, இப்போ மெடிக்கல் தெரப்பி பற்றி பேசியாச்சு, இப்போ அறுவை சிகிச்சைக்கு வருவோம். அறுவை சிகிச்சை பண்ணும்போது எண்டோமெட்ரியோசிஸ்க்கு வந்து 99% லேப்ரோஸ்கோபி மெத்தட் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏனென்றால் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோட மெயின் அட்வான்டேஜ் என்றால் தொலை மூலமாகவே அந்த நோயை வந்து நம்ம குணப்படுத்திடலாம் ஓரளவுக்கு. லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணும்போது நம்ம மெயின் ஸ்டே என்னென்னா அந்த எண்டோமெட்ரிக் ஸ்பாட்ஸ் எங்கெங்கெல்லாம் அந்த எண்டோமெட்ரிஸ் வர்றதோ அந்த ஏரியா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அட் த சேம் டைம் எங்கெல்லாம் ஸ்கேரிங் ஒரு அடிஷன் ஃபார்மாக இருக்கோ, அதாவது உறுப்பெல்லாம் கூடுதலாக ஒட்டி இருக்கோ, அந்த ஒட்டி இருக்க பகுதியில் நம்ம விரித்து வச்சு ஃப்ரீ பண்ணிடலாம். இதுதான் மெயின் ஸ்டே ஆஃப் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. இதை வந்து ஸ்டேஜ் 1 டு ஸ்டேஜ் 4 வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. எப்போ அந்த கருப்பைக்கும் வயிற்றுக்கும் கனெக்ஷன் அந்த கருவணை குழாய் இருக்கிற வரைக்கும் எப்பப்பெல்லாம் மாதவிடாய் வரும்போது அந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து கருவணை குழாய் வழியாக வயிற்றுக்குள்ள சிந்துறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பர்மனன்ட் சொல்யூஷன் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக கொடுக்கும் என்றால் அந்த கருவணை குழாயை வந்து நம்ம எடுத்துறது நல்லது. இந்த மாதிரி நம்ம ஒரு ரேடிக்கல் சர்ஜரி பண்ணும்போது பேஷண்டோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இயற்கையாக குழந்தை பெக்க பாகியம் வந்து அவங்களுக்கு முழுமையாக போயிடும். ஸோ அவங்களுக்கு ஐவிஎஃப் மூலமாக தான் குழந்தை பெக்க பாகியம் கூடுதலாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா கூட வரலாம். அந்த மாதிரி வரும்போது அவங்கள பேஷண்ட்டை வந்து கவுன்சில் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாதிச்சிருக்குன்னா ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து ஹிஸ்டெரெக்டமி, அதாவது கர்ப்பப்பை ஆப்ரேஷன்.
அந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம கர்ப்பப்பையை மட்டும் எடுக்க மாட்டோம், உள்ளே இருக்கிற மிச்சம் மீது எண்டோமெட்ரிக் ஸ்பாட்ஸும் நம்ம முழுமையாக அறுத்து எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு ரேடிக்கல் சர்ஜரி பண்ணும்போது பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குறது ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். கடைசியாக நான் என்ன சொல்ல வருபவர்கள்னா, எண்டோமெட்ரிஸ் வந்து ஒரு சாதாரண நோய் இல்லை, அது குணப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பை ஆப்ரேஷன் மட்டும்தான். அட் த சேம் டைம் பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த கண்டிஷன் இருக்கும்போது குழந்தை பெற்ற பாக்கியம் கூடுதலாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி எண்டோமெட்ரியோசிஸை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு ஐவிஎஃப் டெக்னிக்ஸ் மூலமாக குழந்தை பெற்ற பாக்கியம் வந்து கூடுதலாக இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட் மாதிரி குணமடைஞ்சு குழந்தையோட வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி, இன்றைக்கி நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி முழுமையாக பேசியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் குவஸ்டின்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எங்களால் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக பதிலளிக்க முடியுமோ பதிலளித்து உங்கள் கேள்விகளை பூர்த்தி பண்ணிடுவோம். சரியா, நன்றி, வணக்கம்.